ஹாய், வணக்கம். வெல்கம் டு செண்பகா சமையல். நாம் இன்றைக்கி நல்ல முறுமுறுப்பான சத்தான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 2 கப்பு புழுங்கலரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/2 கப்பு வடைப்பருப்பு எடுத்து அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு உளுந்தம்பருப்பு எடுத்து அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளவும் அரைக்கிறதுக்காக. 1 பெரிய பல்லாரி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவினது 3 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காயப்பொடி 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் தேவைக்கு, உப்பு தேவைக்கு. இப்போ நாம் அரிசி பருப்பு உளுந்து சோம்பு இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வரலாம். பரப்பரப்பாக அரைக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது. எல்லாம் சேர்த்து அரைக்கலாம். இப்போ நாம் அரிசி பருப்பு உளுந்து எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இது கூட நாம் நறுக்கி வச்சுருந்த பல்லாரி, கருவேப்பிலை, தேங்காய் துருவினது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காயப்பொடி, இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். மாவு கட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். நாம் சேர்த்த பொடி எல்லாம் நல்லா சேரும்படியாட்டு கலந்து விடணும். மாவு ரொம்ப கட்டியாட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது, மீடியமாக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நாம் அடை தோசை சுடலாம். அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன், கல் காஞ்சாச்சு. இப்போ நாம் மாவை ஊற்றலாம். மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விடலாம், இப்படி சுற்றி விடலாம். தீயை மிதமாக வைக்கணும். அடை தோசை தோசையை மாதிரி உடனே எடுக்கக்கூடாது, இது கொஞ்சம் நின்று வேகும். இப்போ வெந்தாச்சு, திருப்பி போடலாம். நமக்கு இப்போ அடை தோசை வெந்தாச்சு, நாம் இதை எடுக்கலாம். நமக்கு இப்போ நல்ல முறுமுறுப்பான அடை தோசை ரெடி ஆயாச்சு. எல்லோரும் செய்து பாருங்கள். இதில் பருப்பு உளுந்து எல்லாம் சேர்றதுனால ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. அடையும் அபியலும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அடைக்கும் நான் வெல்லம் வச்சுருக்கேன், சட்னியும் வைக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லோரும் செய்யுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.